ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம 10th ஸ்டாண்டர்ட் சமச்சியர் சிலபஸில் மேக்ஸில் தேர்ட் சாப்டர் அல்ஜிப்ராவில் எக்ஸசைஸ் 3.7 ஃபஸ்ட்டு ப்ராப்ளமில் தேர்ட் சப்டிஷன் பார்க்க போகிறோம்ப்பா. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த ஃபாலோயிங் ரேஷனல் எக்ஸ்பிரஷன். ஸோ ரேஷனல் எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டாங்க, இதுக்குரிய ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, சரியா? ஸோ இப்போ நம்ம ஸ்கொயர் ரூட் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ யூஸ்வலாகவே இந்த மாதிரி ஒரு ரேஷனல் எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு இதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்றும் கிடையாதுப்பா, இந்த டேர்ம் திரும்பவும் நீங்கள் அப்படியே எழுதிக்கோங்க. ஸோ திரும்பவும் இந்த டேர்ம் நம்ம எழுதியாச்சு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இந்த டேர்முக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஸ்கொயர் ரூட் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஸ்கொயர் ரூட் தான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இதுக்கு நீங்கள் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதுக்குள்ளே இருக்க நம்பர் என்ன இருக்குன்னு சொல்லி பாருங்கப்பா. நம்பர் டேர்ம்ஸ் என்ன இருக்குது, இங்கே 121 இருக்குது, இங்கே 81 இருக்குது. ஸோ இந்த 121 நீங்கள் ஸ்கொயர் ரூட் எடுங்க. ஸோ 121 நீங்கள் ஸ்கொயர் ரூட் எடுத்தால் உங்களுக்கு என்ன வரும், 11 வரும். 11 × 11 தான் 121. ஸோ இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா 11 வரும். அதே மாதிரி இந்த 81 ஸ்கொயர் ரூட் எடுங்க. ஸோ இந்த டிவைட் பை இருக்கு, அதை அப்படியே போட்டுக்கோங்க. 81 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன வரும், 9 × 9 வந்து 81. ஸோ 81 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 9 வரும், சரியா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ரேஷனல் எக்ஸ்பிரஷனுக்கு நீங்கள் ஸ்கொயர் ரூட் எடுக்க போகிறீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, மாட் ஓப்பன் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ இந்த மாடலஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் இங்கே பாருங்கள், இந்த ஒரு ஒரு டேர்முக்கு தான் நீங்கள் வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்கணும், சரியாப்பா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த டேர்முக்கு நீங்கள் ஸ்கொயர் ரூட் எடுங்க. ஸோ இந்த டேர்ம் ஸ்கொயர் ரூட் எடுக்க நீங்கள் என்ன பண்ணுன்னா, இந்த டேர்ம் இருக்கா இல்லையா, ஏ ப்ளஸ் பி, இதை அப்படியே எழுதிக்கோங்கப்பா. ஸோ எழுதினக்கப்புறம் இப்போ நீங்கள் இந்த பவர் தான் ஸ்கொயர் ரூட் எடுக்க போகிறீங்க. ஸோ இது ஸ்கொயர் ரூட் எடுக்க நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே என்ன பவர் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள், 8 கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுன்னா, 8 / 2 பண்ணால் என்ன வருதுன்னு சொல்லி பாருங்கள். ஸோ 8 / 2 பண்ணால் என்ன வரும், 2 1s are 2, 2 4s are 8. ஸோ 4 வரும். ஸோ இங்கே பவர் வந்து 4 போட்டுக்கோங்க, சரியா? ஸோ இதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இந்த டேர்முக்கு நீங்கள் ஸ்கொயர் ரூட் எடுங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணனா, இந்த டேர்ம் அப்படியே எழுதிக்கோங்க, எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படியே எழுதிக்கோங்க. இப்போ இந்த பவர் இருக்கா இல்லை, இங்கே பவர் என்ன இருக்குது, 8 இருக்குது. ஸோ 8 / 2 பண்ணால் என்ன வரும்னு சொல்லி பாருங்கள். ஸோ 8 / 2 பண்ணிங்கன்னா 4 வரும். ஸோ இங்கே பவர் வந்து 4 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இது ஸ்கொயர் ரூட் எடுக்க நீங்கள் என்ன பண்ணால், இந்த டேர்ம் நீங்கள் அப்படியே எழுதிக்கோங்க, பி மைனஸ் சின்னு எழுதிக்கோங்க. பவரை வந்து டிவைட் பை 2 பண்ணுங்கள். ஸோ 8 / 2 பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 4 வரும், சரியா? ஸோ ஹோல் டிவைடட் பை இங்கே என்ன இருக்குது, இப்போ இந்த டேர்முக்கு நீங்கள் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். So b minus c the whole power 4. So first in the b minus c மட்டும் எழுதிக்கோங்க. இப்போ இந்த பவர் என்ன இருக்கு, 4 இருக்கா, 4 / 2 பண்ணா என்ன வரும் சொல்லி பாருங்க, 2 1s are 2, 2 2s are 4. So 2 வருது. So இங்க 2 போட்டுக்கோங்க. So next இந்த டம் ஸ்கொயர் எடுக்க நீங்க என்ன பண்ணுங்கன்னா, a minus b அப்படியே போட்டுக்கோங்க. இந்த 12 / 2 பண்ணால் என்ன வரும் சொல்லி பாருங்கள். ஸோ 12 / 2 பண்ணால் என்ன வரும், 2 1s are 2, 2 6s are 12. ஸோ 6 வரும், அதை அப்படியே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த டேர்முக்கு நீங்கள் ஸ்கொயர் எடுக்கணும். ஸோ இப்போ இந்த b மைனஸ் சி அப்படியே போட்டுக்கோங்க. இந்த பவர் இருக்காலி இந்த 4 வந்து டிவைட் பை 2 பண்ணுங்கள். 4 / 2 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 வரும், சரியாப்பா? ஸோ இப்போ நம்ம இந்த டேர்முக்கு ஸ்கொயர் எடுத்தாச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டேர்மை இன்னும் ஃபர்தராக நம்மளால் சிம்பிளிஃபை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் பாருங்கள். ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் பாருங்கப்பா. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஏ ப்ளஸ் பி இருக்குது, டினாமினேட்டர் ஏ ப்ளஸ் பி எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட் இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒய் டேர்ம் இருக்குது, இங்கே டினாமினேட்டர் எக்ஸ் ப்ளஸ் ஒய் டேர்ம் எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட் பி மைனஸ் சி டேர்ம் இங்கே இருக்குது, த ஹோல் பவர் 4. இங்கேயும் பி மைனஸ் சி த ஹோல் ஸ்கொயர் இருக்குது, அதே மாதிரி இங்கேயும் பி மைனஸ் சி த ஹோல் ஸ்கொயர் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணலாம். ஸோ இங்கே பாருங்கள், எய்தர் நீங்கள் டேரெக்டாகவே கேன்சல் பண்ணிக்கோங்கப்பா. ஸோ இந்த ரெண்டு டேர்ம், இந்த ரெண்டு டேர்ம் நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நான் சொல்கிற மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இங்கே பாருங்கள், இங்கேயும் இங்கேயும் எப்படி இருக்குது, பேஸ் சேமாக இருக்குது. இந்த பி மைனஸ் சிங்க இருக்குது, அதே மாதிரி இங்கேயும் பி மைனஸ் சி இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இந்த மாதிரி பேஸ் சேமாக இருந்து மல்டிப்ளிகேஷனில் இருந்தது அப்படின்னா இதுக்குரிய பவர்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணால் என்ன வரும், ஸோ பாருங்கள், இந்த டேர்ம் நான் அப்படியே எழுதுறேன், ஏ மைனஸ் பி த ஹோல் பவர் 6 அப்படியே எழுதிக்கிறேன். இப்போ இந்த ரெண்டு டேர்ம் எப்படி இருக்குது, பி மைனஸ் சி த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு பி மைனஸ் சி த ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ இதுங்க ரெண்டுத்துக்கும் பேஸ் சேமாக இருக்கனால இந்த பேஸை நான் அப்படியே போட்டுட்டு இந்த பவரை நான் ஆட் பண்ணலாம், சரியாப்பா? ஸோ பேஸ் சேமாக இருந்து மல்டிப்ளிகேஷன் சைனில் இருந்தது அப்படின்னா அந்த பேஸை போட்டு அதுக்குரிய பவர்ஸை ஆட் பண்ணலாம். ஸோ பவர் ஆட் பண்ணால் என்ன வரும், 2 + 2 வரும். ஸோ 2 + 2 பண்ணால் உங்களுக்கு என்ன வரும், 4 வரும். ஸோ எழுதிக்கோங்க, b மைனஸ் சி த ஹோல் பவர் 4. இந்த மாடை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் கேன்சல் பண்ண முடியுமா சொல்லி பாருங்கள், நியூமரேட்டரில் b மைனஸ் சி த ஹோல் பவர் 4 இருக்குது, அதே மாதிரி டினாமினேட்டரில் b மைனஸ் சி த ஹோல் பவர் 4 இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்மளால் கேன்சல் பண்ண முடியும். ஸோ கேன்சல் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும், 11 / 9 மாட் ஆஃப், இங்கே என்னப்பா இருக்குது, ஏ ப்ளஸ் பி த ஹோல் பவர் 4. இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் பவர் 4 டிவைடட் பை ஏ மைனஸ் பி த ஹோல் பவர் 6. ஸோ இதுதான் உங்களுடைய ஆன்சர்ப்பா, சரியா? ஸோ இந்த டேர்மை நீங்கள் ஸ்கொயர் எடுத்தீங்க அப்படின்னா இதுதான் உங்களுடைய ஆன்சர். புரிஞ்சுதாப்பா?